இந்த முறை மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஜிஹெச் த ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் பற்றி பல அரிய தகவல்களை நம்ம பார்க்கலாம். மெட்ராஸில் இருக்கக்கூடிய நம்ம ஜிஹெச் தான் ஃபஸ்ட்டு மாடர்னைஸ்டு ஹாஸ்பிட்டல் இன் இந்தியா, அதாவது ஆங்கில முறை சிகிச்சைக்கான முதல் மருத்துவமனை. மெட்ராஸ் உருவாகிறதுக்கு முன்னால் இந்த கடலோர பகுதி பல சிறிய கிராமங்களாக இருந்த காலம் அது. உதாரணத்துக்கு பாருங்கள், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, திருவொற்றியூர், பல்லாவரம், ஏன் எக்மோரும் கூட அப்படி இருந்தது தான். 17ஆம் நூற்றாண்டில் 1640 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனியால் உருவாக்கப்பட்ட ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் உள்ள ஆரம்பிக்கப்பட்ட சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இன்றைக்கி ஜிஹெச் ஆக வளர்ந்து நிற்கிது. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்னால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி வெறும் ஒரு தலைமைச் செயலகம், அதுக்கு உண்டான அரசு அலுவலகங்கள் மட்டும் இருக்கிறதா நினைக்க வேண்டாம். அந்த காலத்தில் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் உள்ள நிறைய தெருக்களும், தெருக்களுக்கு ரெண்டு பக்கமும் நிறைய வீடுகளும், கப்பல் மாலுமிகள் தங்கிறதுக்காக இருக்கக்கூடிய தங்கும் அறைகளும், ஏன் இவ்வளவும் கூட இல்லாத சர்ச்சு கூட கட்டப்பட்டது. அந்த சர்ச்சு இன்னும் கூட இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஒரு சின்ன நகரமே ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் உள்ள கட்டமைக்கப்பட்டு யூரோப்பியன்ஸ்னு சொல்லப்படுற ஆங்கிலேயர்கள் நிறைய பேர் வந்து வாழ்ந்த காலம் அது. அப்போது அந்த மாதிரி வந்து தங்கி இருந்தவங்களுக்கு மருத்துவ வசதிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் தான் இந்த ஜிஹெச். குறிப்பாக அதுவும் மாலுமைகளுக்காகவும் போர் வீரர்களுக்காகவும் மெயினாக ஆரம்பிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் இந்த ஜிஹெச். இப்போ நான் சொல்கிற அல்லது நிகழ்ச்சியில் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் உள்ள ஆவணங்களாக, பதிவுகளாக இன்ன வரைக்கும் கூட பாதுகாக்கப்பட்டு வருது. 1664 இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக கோகன் அப்படின்ற ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நிர்வாகியினுடைய வீட்டில் வாடகைக்காக எடுக்கப்பட்ட சின்ன அறைகளில் தான் முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல் செயல்பட துவங்குச்சு. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் வளர்ந்து பெருசாகி இடம் நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக பல்வேறு இடங்களில் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்க்கு உள்ளவே மாற்றப்பட்டு இயங்கி வந்திருக்கு. அந்த மாதிரி ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்க்கு உள்ளவே மாற்றப்பட்ட இடங்களில் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா, சென்ட் மேரிஸ் சர்ச் கிட்ட இருந்து இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப நாள் இயங்கியிருக்கு. ஒரு ஒரு வாட்டியும் இடம் பற்றாக்குறைக்காக மாற்றப்படும் போதெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் பெரிசாகவும் சௌகரியங்கள் நிறைந்ததாகவும் மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கான செலவை சென்ட் மேரிஸ் சர்ச்சும் உள்ளே இருந்த ஆங்கிலேயர்களும் செலவழித்து பண்ணியிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி பல தகவல்கள் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்க்கு வந்த ஆங்கிலேயர்களுடைய பயண கட்டுரையிலையும் நாம் பார்க்கலாம். இப்படி இயங்கி வந்த ஹாஸ்பிட்டல் பிரெஞ்சுக்காரர்களுடைய படையெடுப்பினாலும் இடமாற்றம் செய்யப்பட்டது. இப்படியாக பல காலமாக இயங்கி வந்த நம்ம ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜினுடைய மதில் சுவரை ஒட்டி இருந்த நரிமேடுன்ற இடத்துக்கு கடைசியாக மாற்றப்பட்டது. அந்த இடத்துல தான் நம்ம ஜிஹெச் இன்னும் இருக்குது. நண்பர்களே, இந்த நரிமேடுன்ற இடம்தான் இப்போது சென்ட்ரல் ஸ்டேஷனாகவும் ஜிஹெச் ஆகவும் சதர்ன் ரயில்வேஸ் பில்டிங்காகவும் மாறியிருக்கு. இந்த நரிமேடை சமன்படுத்தியிருக்காங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரர்கள். இதை சமன்படுத்தின பிறகு தான் அந்த இடத்துல ஜிஹெச்சை கட்டியிருக்காங்க. இப்படியாக பெரும் பொருள் செலவில் நரிமேடை சமன்படுத்தி 1772 ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல கட்டப்பட்டது. கவர்னர் சர் ஃபெட்ரிக் ஆடம்ஸ் காலத்தில் 1835 ஒரு மெடிக்கல் ஸ்கூல் ஜிஹெச் பக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டு, இவ்வளோ காலம் யூரோப்பியன்ஸ்க்கும் சோல்ஜர்ஸ்க்கும் மட்டும் வைத்தியம் பார்த்துருந்த ஹாஸ்பிட்டலில் 1842 முதல்ல இந்தியன்ஸ்க்கும் வைத்தியம் பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த மெடிக்கல் ஸ்கூல் 1850 மெடிக்கல் காலேஜாக தரம் உயர்த்தப்பட்டு இருக்குது. இதுக்கு அப்புறமும் கூட ஜிஹெச் பல்வேறு மாற்றங்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் உள்ளாகி 2005 6 கட்டடமாக புதுசாக கட்டப்பட்டு ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரால் வழங்கப்பட்டு வருது. சென்னை ஜிஹெச்சை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போகலாம், தனியாக ஒரு புஸ்தகமே போடலாம் நண்பர்களே, அவ்வளோ பெரிய கடல் அது. அதனுடைய சிறப்பு பல்வேறு துறைகளில் இருக்குது. நம்பவே முடியாத ஆற்றலும் திறமையும் கொண்ட பலர் மெட்ராஸ் ஜிஹெச்சில் வேலை செஞ்சுருக்காங்க. உதாரணத்துக்கு டாக்டர் ஏஎல் முதலியார், இவர் தான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜினுடைய ஃபஸ்ட்டு இந்தியன் பிரின்சிபல். அடுத்தது டாக்டர் எஸ் ரங்காச்சாரி, இவர் கைனகாலஜிஸ்ட் அண்ட் சர்ஜனாக ஜிஹெச்சில் வேலை செஞ்சுருக்கார். ஒரு நாளைக்கு மட்டும் 12,000 மேலே அவுட் பேஷண்ட்ஸ் வந்து போகிறாங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு போன் பேங்க் ஜிஹெச் உள்ளதான் அமைக்கப்பட்டு இயங்கி வருது. இப்படி பல்வேறு துறைகளில் சாதனை பண்ணி
சுமார் 4 நூற்றாண்டுகளாக கடந்து மெட்ராஸினுடைய பெருமைக்கு சான்றாக நிற்கிது ஜிஹெச். அப்படின்னா அது மிகையில்லை.